அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் வளரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். வீட்டில் ஆண்களின் துணிகளை இப்படி வைக்காதீர்கள். ஒரு ஆலோசனை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது என்னுடைய சொந்த கருத்து, எந்த வேதத்திலும் இது சொல்லலை. நான் என்னுடைய சொந்த கருத்தை உங்களுடன் பதிய வைக்கின்றேன். காரணம், இந்த ஆனந்தோலி அறக்கட்டளையினும் நம்மளது யூடியூப் சேனலில் பல சகோதர சகோதரிகள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. என்னுடைய பூஜைகளை, நான் சொல்லும் வார்த்தைகளை, நான் சொல்லும் மந்திரங்களை முழு நம்பிக்கையோடு செஞ்சிட்ருக்கீங்க. மொத்தத்தில் அடியனுடைய குறிக்கோள் ஒன்றே ஒன்று தான். இந்த ஆனந்தோலி அறக்கட்டளை சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்துணை பேரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வாழ வேண்டும். பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எதுவும் இல்லாமல் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் என்னுடைய ஒரே ஒரு நோக்கம். நம்ம ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுடைய நோக்கமும் இது ஒன்றே ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதன் அடிப்படையில் தான் நிறைய விஷயங்களை நீங்கள் வீட்டில் மாற்றிக்கோங்க, கொஞ்சம் மாற்றி பாருங்கள் அப்படின்னு நிறைய குறிப்புகள் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. குறிப்புக்கு பொறுத்தவரை ஒரு தகவல் சொல்லிடுறேன். வருகின்ற மகாலய அமாவாசை, அதாவது புரட்டாசி அமாவாசை தவறவிட வேண்டாம். முறையாக உங்கள் வீட்டில் உங்களுடன் வாழ்ந்து இறந்த முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்யுங்க. அதனால் உங்களுக்கு பித்ருதோஷம் வராமல் இருக்கும், முன்னோர் சாபம் வராமல் இருக்கும். ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் சார்பாக ராமேஸ்வரத்தில் சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம். திலஹோமம் செய்வதற்கு மற்றும் தர்ப்பணம் தரக்கூடிய நிகழ்வுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். முன்பதிவு செய்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு முன்பதிவு செஞ்சுக்கோங்க. மேலும் நவராத்திரி மறக்காமல் நவராத்திரி கலசம் வையுங்கள். மேலும் 9 நாட்கள் சூழ பூஜை செய்யுங்க. அதெல்லாம் எப்படி செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனல் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனுடைய விளக்கங்கள் அந்த ஆடியோடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அனைவரும் நவராத்திரி பூஜை செய்யுங்கள், அதுவும் சூழ பூஜை. மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இப்போது வீட்டில் பீரோவில் நீங்கள் துணி வைக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது துணி வைக்கக்கூடிய இடம், அதாவது செல்ஃபு மாதிரி போட்டிருப்பாங்க அந்த ரேக்கில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த பீரோவாக இருந்தாலும், மர பீரோலேருந்து ஸ்டீல் பீரோலேருந்து எதுலேயும் சரி, ஆண்களின் துணிகளை கீழ்த்தட்டுகளில் வைப்பது தான் பழக்கம். நிறைய குடும்பத்தில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் பீரோவில் கடைசி கீழ்த்தட்டுகள்லையோ அல்லது அதற்கு மேலேயோ வைப்பது ஒரு வழக்கம். இது தவறான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஆண்களின் துணிகளை மேல் தட்டில் வாங்கி, அதனால் ஆண்கள் ஒசந்தவங்க அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் சொல்லலை. ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக, அந்த குடும்பத்திற்காக உழைக்கக்கூடிய ஆண்களின் துணிகளை மேல்தட்டில் வைப்பது அந்த குடும்பத்திற்கு மேன்மையை தரும் என்பது என்னுடைய கருத்து. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது என்னுடைய கருத்து. ஆண்களின் துணின்னு சொன்னால் கணவருடைய துணியாகட்டும், உங்கள் பையனுடைய துணியாகட்டும், ஆண் யார் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அவருடைய துணியை மேல்தட்டிலும் அதன் பிறகு பெண்களின் துணிகளை வைப்பது நல்லது. ஏன் இப்படி துணி வைக்க சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்களின் துணிகளை வீட்டின் பீரோவில் மேல்தட்டில் வைக்கும் பொழுது அந்த வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுது. இது நான் வந்து சோதனை அடிப்படையில் செய்து பார்த்துருக்கேன். சில மாற்றங்கள், சோதனை அடிப்படையினா என்னுடைய சில மாணவர்களுக்கு இதை சொல்லி அவங்க அந்த துணிகளை மாற்றி எப்படி வைப்ரேஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துருக்காங்க. அது வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதாவது 0.1% நல்லது நடக்குது அப்படின்னா கூட நம்ம அந்த மாற்றத்தை செஞ்சு பார்க்குறதுல எந்த தவறும் கிடையாது. அதனால் முயற்சி செஞ்சு பாருங்கள். வீட்டில் பீரோவில் ஆண்களின் துணிகளை மேல்தட்டில் வைக்கும் பழக்கத்துக்கு வாங்க. அப்படி வைக்கும் பொழுது சில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே கண்டிப்பாக உணரலாம். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது அடியேனினுடைய கருத்து. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பப்படுறவங்க, நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் முயற்சி செய்து பாருங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரும். இந்த சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த சேனலை பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.